நான் வந்து என்கிட்ட அந்த ஒரு கோல்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை அது மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே கைக்கும் நான் அந்த ரெண்டு பார்டர் கொடுத்து இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு தையல் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் காட்டுற டிசைனில் ஏதாவது உங்களுக்கு நான் தச்சு காட்டணும்னு சொன்னிங்கன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு அப்படியே நான் தச்சு காட்டுறேன். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து மெரூன் கலரு, சாரீ வந்து கோல்டு கலரில் வரும். அதை தான் அந்த கோல்டு கலர் எடுத்து நான் இங்கே பேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பிஞ்சிருச்சு, கையில் டிச் பண்ணதுனால அது அப்படியே தனியாக வந்துடுச்சு, அது வேறு தான் எடுத்து மாற்றணும். சாரீ வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டு லேஸ் கொடுத்து தச்சுருக்கேன். இது வந்து சாரியோட கலரு, இது சாரிலேருந்து வர ப்ளவுஸு பார்ட்ரு, இதுதான் சாரியோட நெக்கு பேட்டர்ன். இதை ஃப்ரண்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது நல்லா நம்ம லாங்காக யூ ஷேப் எடுத்து அதில் வந்து பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கோம். இங்கே சாரி கலர் வந்துட்டு க்ரீன் கலர் தான் வரும். இது பேட்ச் ஒர்க்காக வாங்கி சாரியும் க்ரீன் கலர்ன்றதுனால க்ரீன் கலர் லேஸ் கொடுத்து இன்னும் நல்லா கொஞ்சம் எடுத்து காட்டணுன்றதுக்காக நான் வந்து அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை அப்படியே டிச் பண்ணி விட்டுருக்கேன் நான். இங்கே சென்டரில் வந்து சாரியோட பேக் சைடை வந்து நான் கட் பண்ணி தச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக லேஸ் கொடுத்து அதுக்கு வந்து கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணணும். அடுத்த ப்ளவுஸ் பார்ப்போம். இப்போது இது ரெட் கலரு, ரெட்டு மெரூன் ஒரு கலர். அது இதுக்கும் நம்ம கோல்டு கலரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை நான் இங்கே வந்து வந்து பால்ஸில் நம்ம மணி வைப்போம்ல, அதுதான் இது. அந்த மணி இங்கே கொடுத்துருக்கேன். இது வர யூ கட் மாதிரி வந்து இங்கே ஒரு இது வரும். அப்புறம் கோல்டு பைப்லேயும் இங்கேயும் வந்துட்டு அந்த மணி கொடுத்துருக்கேன். இன்னும் நல்லா கொஞ்சம் எடுத்து காட்டணுன்றதுக்காக நான் இந்த ஸ்டோன் அப்படியே தச்சுருக்கேன். இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கேன். இது வந்து சாரியோட பார்ட்ரு, அதை வந்து நான் கையில் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டோன் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இதுதான் நெக்கு டிசைன், நல்லாயிருக்கா சொல்லுங்கள். அடுத்த சாரி பார்ப்போம், சாரி ப்ளவுஸ் பார்ப்போம். இது வந்து பட்டு சாரி மாதிரியான இது. இதுக்கு நெக்கு வந்து நான் இந்த மாதிரி கொடுத்து அதிலே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணி சாரி வந்து ப்ளூ கலருன்றதுனால நான் ப்ளூ கலரில் லேஸ் வாங்கி தச்சுருக்கேன். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனாலும் அந்த நெக்கு வந்து அழகாக இருக்கும் பாருங்கள். கைக்குமே இங்கே வந்துட்டு நான் அந்த ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இதில் எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்டில், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து கழுத்துக்கும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.